ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹிமாலய பிரைடல் ஸ்டுடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரிய எம்ப்ராய்டிலேயே வந்து சாரியோட டிசைன் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கறது ஸேரீ தான் பார்த்துட்ருக்கீங்க இந்த ப்ளூ கலர் அண்ட் வந்து ஃபுல்லாக வந்து சில்வர் ஜெரி பேஸில் தான் கொடுத்துருக்காங்க ஸாரீ ஃபுல்லுமே டபுள் ஷேட் தான் முந்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேண்டா கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் வந்து சேம் இதே ஃபேண்டா தான் கொடுத்துருக்காங்க சாரியோட பார்டர் வந்து சில்வர் பேஸ்டு பிளைன் பார்டர் தான் கொடுத்துருக்காங்க சேரீயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த கொடி மாதிரி அதாவது லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க சேம் இதே டிசைன் வச்சு ஸ்லீவுக்கு நம்ம என்ன ஷார்ட் ஸ்லீவ் தான் ஸ்லீவில் என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் எப்போவுமே சேரில பார்த்தீங்க அப்படின்னா கொடி டிசைன் ஆகட்டும் உங்களுக்கு பீகாக் டிசைன் இல்லை லோட்டஸ் மேங்கோ இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி லீவ் டிசைன் இருந்ததுனால நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பேக் நெக் டிசைன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமருங்கிறதுனால ரெகுலராக நம்ம பண்ணுற ஒர்க் மாதிரியே இருக்கக்கூடாது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் நார்மலாக நெக்கில் வந்து சைனீஸ் ஸ்டோன் பீட் கொடுத்துருக்கோம் ஜிக்சாக் பண்ணியிருக்கோம் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பீட் லைன் கொடுத்துட்டு ஒரே ஒரு மோத்தி வச்சு அதை கவர் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக வந்து சைன் ஸ்டிச் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ப்ளவுஸும் இந்த சாரியோட கலருக்கும் பார்த்திங்க அப்படின்னா காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்தது பாடி ஃபுல்லாகவே வந்து சில்வர் பேஸ்டு ஒர்க் ஜரி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஃபுல்லாக சில்வர் பீட் கொடுத்து தான் வந்து பாடி ஃபுல்லும் புட்டாஸ் கொடுத்துருக்கோம் இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன்னா வந்து இதனுடைய ஸ்டிச்சோட மெத்தட் அந்த மாதிரி த்ரெட்டில் வந்து சீக்கிரமே வராது ரொம்ப சிக்கு விழுகும் இல்லை டபுள் த்ரெட்டு சிங்கிள் த்ரெட் போட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரியான உங்களுக்கு ஃபினிஷிங் தெரியும் நீங்கள் டபுள் த்ரெட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா டபுள் த்ரெட் எடுக்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வராது லூஸ் விழும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே லெவலில் வந்திருக்கும் இந்த ஸ்டிச்சை பொறுத்தவரைக்கும் ரொம்பவுமே வந்து ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்லீவோட டிசைன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஏன்னால் அதில் ஒர்க் வந்து ஸ்லீவில் மட்டும்தான் பேக் நெக்கில் கிடையாது சிம்பிளாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து நெக்கில் என்ன பார்டர் டிசைன் பண்ணோமோ அதே சேம் ஸ்லீவோட பார்டர்லேயும் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸோட பார்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் பேஸ்டு பிளைன் பார்டர் இதில் வந்து பெப்சி ப்ளூ கலரில் நம்ம ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்டரில் வந்து ஒர்க் பண்ணிட்டோம் ஒரு சில எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட் ரிமூவ் பண்ணிட்டு பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் இதில் வந்து ப்ளூ காம்பினேஷன் வந்ததுனால இதில் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு இதிலே பண்ணிட்டோம் ப்ளவுஸோட எக்ஸ்ட்ரா ஸ்பேஸில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேரீயில் இருந்தது இல்லையா கொடி டிசைன் அதாவது லீஃப் டிசைன் இருந்துச்சு இல்லையா அது வந்து நம்ம சில்வர் அவுட்லைன் கொடுத்து சென்டரில் வந்து அந்த சேரீட கலர் ப்ளூ கலர் வந்து ஃபில்லிங் கொடுத்துருக்கோம் லீஃபோட ஸ்டெம்புக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பீட் கொடுத்துருக்கோம் அந்த லைன் ஃபுல்லுமே ஏன்னா இது அவ்வளோ அழகாக வந்திருந்தது அந்த ஸேரீக்கு அந்த கலருக்கும் என்னதான் நம்ம வீடியோவோ ஃபோட்டோவோ நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் அந்த மெட்டீரியலை நம்ம கையில் பார்க்கும்போது அந்த கலர் காம்பினேஷனுக்கு அவ்வளோ சூப்பர்பாக இருந்தது நம்ம முன்னமே சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரே லெவலாக இருக்கும் இது மாதிரி ஃபினிஷிங் தான் இந்த ஸ்டிச்சுக்கு சூட் ஆகும் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைஃபை ஸ்டிச்சுன்னு கூட சொல்லலாம் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஸ்டிச் நேம் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு இப்போ வந்து நம்ம இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம அந்த ஸ்டிச் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இது வந்து ஃப்ரண்ட் நெக் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இந்த நெக்கோட ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த கர்வ் வந்திருக்கும் ஏன்னா இப்படி பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் அப்படிங்கிறதுக்கே உங்களுக்கு லுக்காக இருக்கும் இப்போ ரெண்டு ஸ்லீவ்மே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஒர்க் முடிஞ்சுது இதுக்கு இடையில வந்து நான் வந்து அப்படியே ப்ளைனாக விட்டுருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து குட்டி குட்டி பீட் வைக்கணும் அந்த சில்வர் பேஸ்டு ஒர்க் அப்படிங்கும்போது ஒரு குட்டி குட்டி பீட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் எப்போவுமே வந்து ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாரியோட டிசைன் வந்து ப்ளவுஸில் வர மாதிரி பண்ணிங்க அப்படின்னா தான் அதுக்கு வந்து ஒரு மேட்சிங்காக இருக்கும் சப்போஸ் இல்லை நம்ம ஆன்லைனில் வந்து சில டிசைன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க அதில் வந்து நம்ம சில ஒர்க்கெலாம் வந்து சேஞ்ச் பண்ணி பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் பிகனஸ்க்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஃபினிஷிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் த்ரெட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் த்ரெட் தான் எடுத்திருக்காங்க க்ராஸில் தான் அதாவது அந்த லெவல் மட்டும் அந்த ஒன் இன்ச் கேப்பில் வந்துட்டு நம்ம பண்ணுறோம் ஒரு ஹாஃப் இன்ச்சு கேப்பில் தான் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் ஹாஃப் இன்ச் கேப் அப்படின்னாலும் ஒன் இன்ச் கேப்னாலும் உங்களுக்கு அந்த க்ராஸ் வந்து கரெக்டாக கொண்டுட்டு வரணும் ஏன்னா இந்த சைடில் வந்து ஒரு அஞ்சு ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னா அதே சேம் இந்த கிராஸில் வந்து ஒரு அஞ்சு ஸ்டிச் வரணும் நீங்கள் நார்மலாக பார்க்கும்போது இதுக்கு வந்து லோடு ஸ்டிச் மாதிரி தான் தெரியும் ஆனால் வந்து நம்ம போடுற மெத்தட் வந்து லோடு ஸ்டிச் தான் ஆனால் கிராஸில் போடுறதுனால இன்டூ மார்க் மாதிரி போடணும் அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சோட அவுட்லுக் வரும் ஒரு நார்மல் பர்சனாக இருந்தது அப்படின்னா நார்மல் பீட்ஸு ஸ்டோன் வெரைட்டி எல்லாமே யூஸ் பண்ண சொல்லி சொல்லுவாங்க கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் அப்படிங்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் மட்டும் எனக்கு கொடுங்க எனக்கு வந்து பீட்ஸு ஸ்டோன் வெரைட்டி எல்லாம் ஜாஸ்தி வேண்டாம் அந்த மாதிரி கேட்குற கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் மட்டும் டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னுமே ஸ்டைலிஸாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ஒர்க் பண்ண பண்ணும்போதே நம்ம வந்து வீடியோ பண்ணியிருக்கோம் மைனூட்டாக ஒரு சின்ன சின்ன விஷயமும் நோட் பண்ணிக்கோங்க கரெக்டாக வந்து அந்த த்ரெட் லெவல் வந்து யூஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஹைஃபை ஸ்டிச்சை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரேட் வந்துட்டு கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் ஏன்னா பார்க்குறதுக்கு என்னடா ஒரு லைன் தான் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து காஸ்ட் அதிகமாக அப்படின்னு கூட கஸ்டமர் நினைப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் வெரைட்டி நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து டைமிங் ஜாஸ்தி வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோஸ் வந்து கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கும் சரி இல்லை நார்மலாக வந்து ஆரி எம்ப்ராய்டரி பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பர்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி ஆல்ரெடி நிறைய ஒர்க் பண்ணி வாங்கியிருப்பாங்க கஸ்டமர்ஸ்லர் என்னடா நம்ம வந்து இந்த மாதிரி ஒர்க்லாம் நம்ம பண்ணலையே அப்படிங்கிற கஸ்டமருக்கும் சரி இந்த ஸ்டிச் எல்லாம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஒர்க் பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்